ஹாய், ஹலோ, வெல்கம் டு கஞ்சி சோறு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, பர்மா ஸ்டைல் முட்டை பேஜோ எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து நீங்கள் ரோட் சைட் கடையில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 15 மினிட்ஸ் இருந்தாலே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு நாங்கள் 6 முட்டை எடுத்துருக்கோம். இது நீங்கள் 6 முட்டை வச்சு தான் செய்யணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டையை எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 6 முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க, 2 வெங்காயம் பெருசாக இருக்கிறதுனால 2 எடுத்துருக்கோம். நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. 15 பல் பூண்டு, கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். கல் உப்பு கொஞ்சம் கரைச்சி இந்த மாதிரி வாட்டராக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி 2 வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பூண்டையும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். பூண்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பிளட்டில் இருக்க கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட் கொலஸ்ட்ராலை குறைக்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இந்த பூண்டை நிறைய எடுத்துக்கணும். ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது இப்போ ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். அடுப்பில் ஃபேன் வச்சிட்டோம், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை கொட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணிங்கன்னா கசப்பு தன்மை ஏறிடும். இப்போ வாங்க ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். பூண்டையும் நம்ம அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துட்டோம். நம்மளுக்கு இந்த ஆயிலும் கொஞ்சம் தேவை. இந்த ஆயிலை கொஞ்சம் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வாங்க இந்த முட்டையில் இந்த பொருள்லாம் ஸ்டஃப் பண்ணிடலாம். எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முட்டையை கொஞ்சம் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆனியன் வறுத்து வச்சோம்ல, அதை உள்ள ஸ்டஃப் பண்ணோம். கொஞ்சம் ஆனியன் நிறையாவே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பூண்டு. ஒரு ஸ்பூன் புளி வாட்ரு, 1 ஸ்பூன் சால்ட் வாட்ரு, 1 ஸ்பூன் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்ச ஆயில். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா முட்டையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச பர்மா ஸ்டைல் முட்டை பேஜோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.